ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஹிபா மேக்ஸ். 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 1 செட் லாங்குவேஜில் வந்து எக்ஸாம்பிள் 1.19 பார்க்கலாம். இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு பிஇஎஃப்ஜி அண்ட் பி இஸ் ஈக்குவல் டு சிஇஜிஹெச், தென் வெரிஃபை த கம்முடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் யூனியனும் கேட்டிருக்காங்க, யூனியன் ஆஃப் செட்ஸ் அண்ட் இன்டர்செஷன் ஆஃப் செட்ஸ். ஸோ நமக்கு வெறும் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படி கண்டுபிடிக்கணும்னு தான் சொல்லிட்டாங்க, என்ன கண்டுபிடிக்கணும்ன்ட்டு டீட்டெயில்டாக கொடுக்கல. ஸோ சொல்யூஷனில் நம்ம தான் அதை எழுதிக்கணும், கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபஸ்ட்டு வந்து யூனியன் ஆஃப் செட்ஸ் கேட்குறாங்க இல்லைங்களா, யூனியன் ஆஃப் செட்ஸ். இதுக்கான ஃபார்முலா என்னென்னா, ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு B union A. Commutative property of union of sets na A union B equal to B union A endradha nama proof pananum seringla. And A and B question le kuduttaanga already. A na enna B E F N G and B appadina enna na C E G apparama H. A um B um enna nu kuduttaanga. இப்போ ஏ யூனியன் பி போல் கண்டுபிடிக்கலாம், அப்புறமா பி யூனியன் ஏவை கண்டுபிடிக்கலாம். ஏ யூனியன் பினா பிகமா இகமா எஃப்கமா ஜி முதல்ல ஏ எழுதிட்டு அப்புறம் யூனியன் போட்டுட்டு சிஇஜிஹெச் டைரெக்டாக எழுதலான்னா தாராளமாக எழுதலாம், பட் இப்படி எழுதுறது பெஸ்ட். பிகமா இகமா எஃப்கமா ஜி யூனியன்னா முதல்ல ஏ செட் ஃபுல்லாக எழுதிடுங்க, அப்புறம் பி செட்டில் செக் பண்ணுங்கள், சி எழுதவே இல்லை அப்போ சி எழுதணும். இ வந்து ஆல்ரெடி எழுதியிருக்கோம் அப்போது அதை எழுத வேண்டாம். ஜியும் ஆல்ரெடி எழுதியிருக்கோம், ஆனால் ஹெச் எழுதலை, புரியுதுங்களா? ஸோ யூனியன்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ரெண்டு செட்டில் இருக்கிறதையும் எழுதணும், ஆனால் ரெண்டு வாட்டி வந்ததுன்னா ஒரு வாட்டி எழுதுனா போதும். ஸோ ஃபஸ்ட்டு ஏ செட்டில் இருக்கிறத எழுதிடுங்க, அப்புறம் பி செட்டில் இருக்கிறத கம்பேர் பண்ணி எழுதுங்க. இது நம்பர் ஒன்னு எடுத்துக்கலாம். அடுத்தது பி யூனியன் ஏ. B யூனியன் ஏல பியோட வேல்யூ என்னன்னு முதல்ல எழுதிடலாம். சி இ ஜி அப்புறமா ஹெச் யூனியன் பிஇஎஃப் அப்புறமா ஜி. ஸோ யூனியனை இப்போ என்ன பண்ணணும், ரெண்டு செட்டில் இருக்கிற வேல்யூஸையும் எழுதணும், ஆனால் ரெண்டு வாட்டி வர்றது ஒரு வாட்டி எழுதினா போதும். சிஇஜிஹெச் எப்போவுமே ஃபஸ்ட் செட்டில் இருக்கிறத எழுதிடுங்க. அடுத்து பி பாருங்கள், இங்கே பிஏ இல்லை ஸோ பி எழுதணும். இ இருக்குது, F இல்லை அப்போ F எழுதணும். G ஆல்ரெடி எழுதிட்டோம் ஸோ G எழுத வேண்டாம். இது நம்பர் 2 எடுத்துக்கலாம். இப்போ 1 அண்ட் 2 செக் பண்ணுங்கள், B இருக்குது, E இருக்குது, F இருக்குது, G இருக்குது, C இருக்குது, H. இதில் இருக்க எல்லா வேல்யூஸும் இதில் இருக்கா? ஸோ என்ன பண்ணலான்னா, ஃப்ரம் 1 அண்ட் 2 ரிசல்ட் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதுலேருந்து நான் என்ன சொல்கிறேன்னா, A union B is equal to B union A. Verify பண்ண சொல்லியிருக்காங்கல்ல, ஸோ ஹென்ஸ் வெரிஃபைட் அப்படின்னு எழுதணும், கண்டிப்பாக இதை எழுதணும் சரிங்களா, வெரிஃபை பண்ணுங்கன்னு சொன்னால் இதை எழுதணும். அடுத்தது இன்டர்செக்ஷன் ஆஃப் செட்ஸ் பார்க்கலாம். செகண்ட் சப் டிவிஷன் என்னென்னா இன்டர்செக்ஷன் ஆஃப் செட்ஸ். ஸோ இதுக்கான ஃபார்முலா என்னென்னா, A intersection B is equal to B intersection A. A and B questionலே கொடுத்துருக்காங்க. So first A intersection B செய்யலாம், அதுக்கு மேலே ஏ செட் எழுதிக்கலாம். B E F N G intersection C E G அப்புறமா H. இன்டர்செக்ஷனாக என்ன அர்த்தம், ரெண்டு செட்டில் இருக்கிறத மட்டும்தான் எழுதணும் இல்லைங்களா. ஸோ ரெண்டு செட்டில் என்னெல்லாம் இருக்குது பார்க்கலாம். E இருக்குது, இங்கேயும் இருக்குது, ஜி இருக்குது, இங்கேயும் ஜி இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. பி அங்கே இல்லை, எஃப் அங்கே இல்லை, சி இல்லை, ஹெச் இல்லை. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பினா இ அண்டு ஜி. இது நம்ம நம்பர் 1 போன சம்மில் எடுத்தோன்னு அதே மாதிரி நம்பர் 1 எடுத்துடலாம். அடுத்து பி இன்டர்செக்ஷன் ஏ. இப்போ பியோட வேல்யூ என்ன இருக்குது, சிஇஜி அப்புறமா ஹெச் இன்டர்செக்ஷன் பிஇஎஃப் அப்புறமா ஜி சரிங்களா. இப்போ இதுலேயும் காமன் பார்த்தீங்கன்னா இ இருக்குது, ஜி இருக்குது, மித்த எதுவுமே காமன் இருக்காது, இங்கே என்ன இருக்கோ அதே தானே. ஸோ பி இன்டர்செக்ஷன் ஏனா இஎன்ஜி மட்டும்தான், இது நம்பர் 2. ஸோ 1 அண்ட் 2 வச்சு நம்ம என்ன சொல்லலாம், ஏ இன்டர்செக்ஷன் பியும்
பி இந்த செஷன் ஏவும் ஈக்குவல்னு சொல்லலாமா. ஸோ ஃப்ரம் ஒன் அண்ட் டூ ஏ இன்டர்செஷன் பி இஸ் ஈக்குவல் டு பி இன்டர்செஷன் ஏ. ஸோ ஹென்ஸ் வெரிஃபைட். ஈஸியாக இருக்கா? எல்லோருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.